2020 மார்ச் மாத விருச்சகராசி பலன்கள். விருச்சகராசி நேயர்களே, உங்களுக்கு 2020 புத்தாண்டு பிறந்து 2 மாதங்கள் போனதே தெரியலங்கிற நினப்பு எல்லாருக்குமே இருக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இந்த 2020 மார்ச் மாத பலன்களில் விருச்சகராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்தில் விருச்சகராசி நேயர்களுக்கு, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவான பலன் தான் இது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா விருச்சகராசி நேயர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சுப நிகழ்ச்சிகளா சார், கையில் 10 பைசா கிடையாது, நீங்கள் என்ன சார் சுப நிகழ்ச்சின்னு சொல்லி குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கஞ்சப்பாட்டு பாடலாம், கஞ்சத்தனமாக இருக்கிறதுன்னு நினைப்பாங்க. எங்கே சேர்த்து வச்ச காசெல்லாம் இந்த மாதத்தில் ஒரே தெரியாக செலவாயிருமேனு சொல்லி சில பேர் வந்து விழிப்புடுங்களாம். நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி, இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும். ஏன்னா நல்ல காரியமெல்லாம் கடவுள் அமைத்து வைத்து கொடுக்கக்கூடிய மேடை, அதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகும். இவ்வளவும் இருந்தால் கூட, இந்த சுப நிகழ்ச்சிகள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட, உங்களுக்கு வரக்கூடிய இந்த பொருளாதார பற்றாக்குறையும் ஏற்படும். அந்த மாதத்தில் பொருளாதார பற்றாக்குறையும் உங்களுக்கு ஏற்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் 1 மார்ச் 15 வரைக்கும் அப்படி தான், அப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஒரு பொருளாதார பற்றாக்குறை, ஒரு வருமான குறைவான ஒரு இருக்கும். இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். மனசில் எப்பொழுதும் ஒரு புது தெம்பு, சமாளிக்கலாம், பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தெம்பு உங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசை. அதை வந்து நீங்கள் கைவிட்டுடவே மாட்டீங்க, அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். ஏன்னா மார்ச் 1 மார்ச் 15 வரைக்கும் எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 மார்ச் 15 வரைக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில், விருச்சகராசியோட ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லாம் அப்படி டிகிரிக்கு டிகிரி நவரும் இல்லையா, அப்போ நவரும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் தன்மையும் மாறும். உங்களோட கேரக்டர் தன்மையும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாதம் மாதம் இது நீங்கள் வந்து போன மாதத்தோட பலனை இந்த மாதம் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, அது வந்து போன மாதம், இது வந்து இந்த மாதம் மார்ச் மாதம். அதனால் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மனசில் எப்படி தெம்பு இருந்துகிட்டே இருக்கோ, எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்குறாண்டாவை அப்படிங்கிற மாரி நீங்கள் ரொம்ப ஒரு மனசில் ஒரு புது தெம்போடையே இருந்துகிட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் 15, 16, 17 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீம்பு வீராப்புகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரகங்கள் வந்து வேலை காட்டும். ஏன்னா கிரகங்கள்லாம் ஒரு நிலைப்பாட்டிலே இருக்காது, அதாவது வந்து அரசியல்வாதி மாதிரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு நிலைப்பாட்டுக்கு மாறும். மாறுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் தன்மை மாறும்போது நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து வீம்பு வீராப்பு, அதுக்கு 16, 17 தேதிக்கு பிறகு வீம்பு வீராப்பு எவனாவது யாராவது பதில் கேட்டால் கூட, இப்போ அந்த முழுசாமி தேர்வுக்கு எப்படிங்க போகணும் அப்படின்ட்டா அங்கே போய் கிடப்போம் அப்படிங்கிற மாரி இந்த வீம்பு வீராப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு வரும். அது ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் ஏற்படுத்துகிறது. நீ கரெக்டாக இருப்ப, கிரகங்கள் ஒன்று, அதான் கிரக கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். இந்த கிரகங்களை ஏற்படுத்துறதுனால நீங்கள் அப்படி இந்த மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுட்டு வீம்பு வீராப்பு, எவன் எவன் எது கேட்டாலும் அவன்கிட்ட வந்து ரொம்ப ஒரு சாதுவே வந்து உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அவன்கிட்ட வந்து அப்படியே வீம்பாக பேசுகிற ஒரு தோரணை உங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களை ஏற்படுத்துறது. அதே சமயம் உங்களோட உற்றார் உறவினரிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. உங்களோட உறவினர்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேச வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்து கவனமாக பேசுங்க. ஏன்னா அவங்க மூலமாக சில சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்துகிறது. கிரகங்கள் ஏற்படுத்துறது, கிரக கோளார் அதுங்க ஏற்படுத்துகிறத பார்த்து இருந்துங்க. இவ்வளவும் இருந்தாலும் 15, 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகப்பெரிய புகழே தேடி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது. 15, 16ஆம் தேதிக்கு பிறகு அதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவன் மனைவி ஒருவரை விட்டு கொடுத்து போகிறது, கணவன்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து கணவன்மார்கிட்ட அடி வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கிரகங்கள் ஏற்படுத்துது. விருச்சகராசியில் உள்ள ஆண்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக கிரகங்கள் வேலை செய்யும், விருச்சகராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு மாதிரியாக கிரகங்கள் வேலை செய்யும். சில பேருக்கு வந்து அந்த நட்சத்திரம் இருக்குது இல்லையா, நட்சத்திரம் மாறும்போது கேரக்டர் தன்மையும் மாறும் இல்லையா. அதனால் பெண்கள் கணவன்மார்கிட்ட அடி வாங்கக்கூடிய, நான் சொல்கிறது விருச்சகராசி உள்ள பெண்கள், அவர்கள் வேறு எந்த ராசி வேணாலும் இருக்கலாம் கணவன்மார்கள், அவர்கிட்ட நீங்கள் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பார்த்து கவனமாக கணவர்கிட்ட பேசுங்க, ரொம்ப வாய்ப்பு இருக்க பேசாதீங்க, அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்தில் விருச்சகராசி நேயர்கள் பார்த்தோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வண்டியில் போனால் அடிபடக்கூடிய காலில் கால் சம்மந்த காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கிறது. பார்த்து கவனமாக இருந்துக்குங்க,
ஆண்களும் சரி வண்டி எடுக்கும்போது கவனமாக, நான் இப்போ சொல்கிற ராசி பலனை நல்லா வந்து இந்த மாத ராசி பலனை வந்து நினைப்பு வச்சுக்கிங்க. விருச்சக ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்தில் வண்டி வாகனங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வண்டி எடுங்க. அப்படி இல்லையா உங்கள் குடும்பத்தை நினச்சி வண்டியை ஓட்டுங்க. வண்டி ரொம்ப ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விபத்தெல்லாம் ஏற்படாது. காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது, கால் சம்மந்தப்பட்ட அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது, பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. அதே சமயத்தில் விருச்சக ராசி உள்ள ஆண் குழந்தையாக இருக்கட்டும், விருச்சக ராசி உள்ள பெண் குழந்தையாக இருக்கட்டும், இவர்களை வந்து உட்காந்து படிக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் மந்த புத்தியோடு இருப்பாங்க, கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் சற்று 2 மாதங்களுக்குள்ளே தேர்வுலாம் வரும்போது உட்காந்து படிக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் மந்த புத்தியோடு இருப்பாங்க. உட்காந்து படிக்க சொன்னீங்கன்னா அவங்க நினைக்கக்கூடிய மதிப்பெண்களை பெற முடியும். அதனால் பாவம் பெற்றோர்கள் கவனித்து பிள்ளைகளை வந்து உட்காந்து படிக்க சொல்லுங்கள். தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. சரி சார், இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, உங்கள் கூட ஆஃபீஸ்லேயோ இல்லை கூட இருக்கிற ஆள், நீ வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகம் பார்க்குற இடத்துல அவங்கள்ட்ட வந்து உடன் இருக்கிற ஆளுங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அவங்க மூலமாக சில கெட்ட பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு விருச்சகராசினியர் இருக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதம் முருக வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு. இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் முருகனை வழிபடலாம். எந்த கிழமை வேணாலும் முருகனை வழிபடுறது, கிழமைகளே தேவை, தெய்வத்தை போய் பார்க்குறதுக்கு கிழமைகள்லாம் தேவையில்லை. அதனால் எந்த உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்கு போய் முருக வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள், இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த மாதங்களை வெளியிடுற ராசி பலன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதுதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். நான் வரேன்.